வணக்கம் நேயர்களே. இப்ப மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த காலத்தில் தான் அதிக நோய்கள் பரவும். அப்படி கொசுக்களினால் பரவக்கூடிய, குறிப்பாக அனோஃபிலஸ் கொசுக்கள் கடித்ததனால் உண்டாகும் மலேரியா காய்ச்சலை வந்து 3 நாட்களில் இயற்கை மூலிகைகளை கொண்டு செலவில்லாமல் வீட்டில் இருந்தபடியே எவ்வாறு குணமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ மழை பெஞ்சு செடி கொடிகள்லாம் வந்து நன்றாக தழைத்து பச்சை பசேல் என்று கண்ணுக்கு இனிமையாக காட்சி அளிக்கின்றது. இப்போ நான் சொல்ல போகிற மூலிகைகள் எல்லாமே வந்து பச்சையாக நிறைய தழைஞ்சிருக்கு. அதனால் அந்த மூலிகைகள் எல்லாம் வந்து நம்ம பச்சையாக பறித்து அப்படியே நம்ம பயன்படுத்தலாம். இப்போ தேவையான மூலிகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த நொச்சி இலைகளில் வந்துட்டு ஒரு 15-20 எண்ணிக்கை எடுத்துக்கோங்க. அப்புறம் துளசி இலைகள் வந்து, துளசி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு. விஷ்ணு கிரந்தி வந்து வேரோட ஒரு 2-3 செடி பறிச்சுக்கணும். இந்த விஷ்ணு கிரந்தி அப்படின்றது வந்து மழைக்காலங்களில் நம்ம நாட்டில் சாலை ஓரங்கள், தரிசு நிலங்கள் ஆகியவற்றில் வந்து கீழே ஒட்டி படர்ந்து வளரக்கூடிய ஒரு சிறிய சிறிய இலைகள் உடைய இளம் ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு சிறு செடியாகும். இது காலையில் மட்டும்தான் பூக்கும். இது வந்து மதியம் ஆச்சுன்னா அந்த பூக்கள் எல்லாமே வந்து சுருங்கிடும். இதுக்கு வந்து மார்னிங் க்ளோரி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த விஷ்ணு கிரந்தியை பற்றி ஒரு பழமொழி உண்டு, விடாத காய்ச்சலுக்கு விஷ்ணு கிரந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விடாமல் ரொம்ப நாட்களாக தொடர்ந்து இருக்கக்கூடிய எந்த வகை காய்ச்சலானாலும் இது சரி செய்யக்கூடியது. இது சித்தர்கள் கண்ட ஒரு காயகல்ப மூலிகையாகும். அப்புறம் சிறியானங்கை அல்லது நிலவேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சிறியானங்கை அல்லது நிலவேம்பில் வந்து 10-20 இலைகள் எடுத்து, அப்புறம் இஞ்சி 1 துண்டு, மிளகு 1 தேக்கரண்டி எடுத்துக்கணும். இப்படி இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நொச்சி இலை, துளசி இலை, விஷ்ணு கிரந்தி, நிலவேம்பு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா தண்ணீர் விட்டு நல்லா கழுவிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இலைகளை வந்து பொடுசு பொடுசாக நறுக்கி அந்த பாத்திரத்தில் போட்டு 1/5 டம்ளர் தண்ணீர் ஊற்றணும். அது கூட இந்த மிளகு இஞ்சி எல்லாத்தையுமே தட்டி போட்டு அடுப்பிலேற்றி அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு பாதியாகும் வரை வற்ற விடணும். வற்ற விட்டு வடிகட்டி, அந்த வடிகட்டி வரக்கூடிய அந்த கஷாயத்தில் வந்துட்டு 50 ml-75 ml வரைக்கும் எடுத்துக்கிட்டு அது கூட தேன் 5 ml சேர்த்து காலை மதியம் இரவு ஆகிய 3 வேளைகள் தொடர்ந்து 3 நாட்கள் அருந்தினால் மலேரியா காய்ச்சல் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே 3 நாட்களில் முற்றிலும் குணமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு மருத்துவ குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சுவாமி. வாழ்க வளமுடன்.